Hello viewers, வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா சீக்கிரமா செய்யக்கூடிய மசாலா பிரெட் சாண்ட்விச். இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம். இத எப்படி செய்யறதுன்னு காட்றேன் பாருங்க. சேனலுக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பிரெட் துண்டுகள், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 1 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கியது, 1 கேரட் துருவியது, 1 குடைமிளகாய் நீலவாக்கில் நறுக்கியது, மசாலா தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், இதளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது. பிரெட் மேலே நம்ம அதை பரப்புறதுக்கு அந்த மசாலாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க வியூவர்ஸ், கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்க, வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இவர் இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கணுங்க. இப்போ இவர் கேரட் போட்டுக்கலாம், குடமிளகாயும் போட்டுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணுங்க. டிஷ்ஷை வந்து நம்ம பச்சையாகவே கலந்துங்க. பச்சையாகவே கலந்துட்டு ஒரு லெமன் புழிஞ்சிட்டு இதை அப்படியே பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க அதில் லைக் பண்ணுமா என்னான்னு தெரியாது. ஸோ அதனால் இப்படி ஒரு 2 வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணோம்னா ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, ரொம்ப நேரமே இது ஆகாது. இப்போ மசாலா பொருள் போடுற பாருங்க. எடுத்து வச்ச மசாலா இது கூட உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போடுறேங்க. இப்போ இந்த மசாலா பொருள் போடவும் குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் அந்த மசாலா வாசலை தானே ரொம்ப பிடிக்குது. அதனால கொஞ்சோண்டு இதை ஆட் பண்ணிட்டோம்னா அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. ப்ளஸ் இதில் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, அதையும் வச்சு சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம், வெண்ணெய் தடவிக்கலாம், இப்படி வேணால் பண்ணலாங்க. பாருங்க வியூவர்ஸ், இப்போ இதில் கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாங்க. இவ்வளோதாங்க, மொத்தமே ஒரு 5-6 நிமிஷம் தாங்க செய்யுது. பாருங்கள், இதை பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி தரலாம். ஸோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க வியூவர்ஸ், இதில் நான் வந்து வெண்ணெய் போடுறேங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய், எண்ணெய் அது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உருகுன உடனே இப்போ பிரெட்டு டக்கு டக்குன்னு இது வேலை ஆகுங்க. ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இது மாதிரி பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. பாருங்க இது இன்னொன்று. பாருங்க வியூவர்ஸ், இது எடுத்து இது மேலே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுங்க.